Hello friends, welcome to Jora's Kitchen. இன்னைக்கு நம்ம ஜோராஸ் கிச்சனில் நம்ம பார்க்க போகிற ரெசிபி காளான் பெப்பர் ஃப்ரை. இது ஈஸியாக 15 minutes செஞ்சு முடிச்சிடலாம். கரெக்டான இன்க்ரீடியன்ஸ் போட்டிங்கன்னா டேஸ்ட் சூப்பராக இருக்கும். மட்டனுக்கு ஒரு கிரேட் சப்ஸ்டியூட். வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்த்துடலாம். மஷ்ரூமை வந்து கொஞ்சம் உப்பு போட்டு நல்லா பிசறிட்டு லைட்டாக 2 தடவை தண்ணியில் போட்டு வாஷ் பண்ணிங்கன்னா மேலே இருக்க அந்த அழுக்கெல்லாம் வந்துடும். ரொம்ப ஹார்டாக கையை வச்சு பிசறக்கூடாது, லைட்டாக அந்த மாதிரி ஜென்டிலாக பண்ணி கொடுத்தீங்கனாலே மேலே இருக்க அழுக்கெல்லாம் வந்துடும். நான் அந்த மாதிரி கட் மஷ்ரூம்ஸ் தான் வாங்கியிருக்கேன். பெப்பர் மஷ்ரூம் பண்ணுறதுக்கு 2 இன்க்ரீடியன்ட் போட்டு நம்ம மசாலா மாதிரி அரைக்க போகிறோம். 1 டீஸ்பூன் சோம்பு, 1 டீஸ்பூன் மிளகு, இது ரெண்டுத்தையும் போட்டுட்டு லேசாக வறுத்துக்கோங்க. நான் ஒரே ஒரு பாக்கெட் மஷ்ரூம் தான் எடுத்திருக்கேன், அதனால கம்மியாக எடுத்திருக்கேன். இதே நீங்கள் 2 எடுத்தீங்கன்னாக்கா இது அமௌண்ட்டை ஜாஸ்தி பண்ணிக்கோங்க. சோம்போட கலர் மாதிரி லேசாக இந்த கடுகு மிளகு வந்து வெடிக்கணும், அதுதான் கரெக்டான பதம். சோம்போட கலர் மாறிச்சு, லேசாக மிளகு வெடிக்க ஆரம்பிச்சிருச்சு. இப்போ தனியாக எடுத்து வச்சிடலாம் அரைக்கிறதுக்கு. இப்போ இதே கடாயில் நான் கொஞ்சமாக ஆயில் சேர்த்துக்கிறேன். கொஞ்சம் கூடுதலாகவே விட்டுக்கோங்க, ஏன்னா பெப்பர் கிரேவி பண்ணுறதுனால கொஞ்சம் ஆயிலாக இருந்தால் நல்லாயிருக்கும். நான் 2 டீஸ்பூன் அளவுக்கு ஆயில் விட்டுருக்கேன். நான் 1 டீஸ்பூன் சோம்பு சொன்னேன் இல்லையா, அதில் வந்து கொஞ்சமாக சேவ் பண்ணி வச்சுக்கோங்க லேசாக தாளிக்கிறதுக்கு. சோம்பு பொஞ்சது வெங்காயம் போட்டுடலாம். வெங்காயம் வேகிறதுக்கு ஆஸ் யூஷுவல் உப்பு. நம்ம வறுத்து வச்சுருக்கோம் இல்லையா மிளகு சோம்பு, இது லேசாக இடிச்சுக்கலாம். இடித்து பொடி பண்ணிக்கோங்க. வெங்காயோட கலர் லேசாக மாறினோடனே இஞ்சி பூண்டு பேஸ்ட் எடுத்துக்கோங்க. நான் ஆட் பண்ணேன் ஆனால் ரெக்கார்ட் ஆகலை. 2 மீடியம் சைஸ் தக்காளியை நான் வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துடலாம். நல்லா பொடி பண்ணியாச்சு. தக்காளி ஓரளவுக்கு நல்லா வதங்கின பிறகு மிளகாத்தூள் 1 டீஸ்பூன், தனியா தூள் 1 டீஸ்பூன், அது கூடவே நான் வந்து உப்பும் சேர்த்துக்கிறேன். மசாலாஸ்லாம் போட்டுட்டு கொஞ்சம் வதங்கின பிறகு மஷ்ரூம் சேர்த்துக்கலாம். மஷ்ரூமே நல்லா நல்லா தண்ணி விடும், நீங்கள் தண்ணிலாம் எதுவுமே ஆட் பண்ண அவசியம் இல்லை. இது அப்படியே சுருங்கிடும், கொஞ்சம் நம்ம நிறைய மஷ்ரூம்ஸ் போட்டாலே சுருங்கி வந்துடும். ஒரு கொஞ்சம் ஹை ஃப்ளேமில் வச்சு பிரட்டி விட்டுட்டே இருங்க. ஒரு 3 மினிட்ஸ் ஹை ஃப்ளேமில் நல்லா பிரட்டி விட்டுட்டே இருந்தேன். நல்லா ட்ரை ஆயிடுச்சு பாருங்கள், எனக்கு இந்த மாதிரி தான் வேணும். இப்போ கடைசியாக நம்ம வந்து அரைச்சி வச்சுருக்கோம்னா மிளகும் சோம்பும் அதை கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். உங்களுக்கு மிளகு காரம் ரொம்ப அதிகமாக வேணும்னா மிளகு நீங்கள் கூட்டிக்கலாம், சோம்பு பிடிக்கலாம் அது கூட கம்மி பண்ணிக்கலாம். இப்போ லாஸ்ட்டு ஒரு நல்ல ஒரு ஃப்ரை பண்ணிவிட்டு இறக்கிடலாம். கருவேப்பிலை போட்டுட்டு கொஞ்சோன்னு கொத்தமல்லி, அவ்வளோதான். சூப்பராக நம்மளோட பெப்பர் மஷ்ரூம் ரெடி ஆகிடுச்சு. இது நல்லா சுட சுட ரசம் சோறு, அதுக்கப்புறம் தயிர் சோறு, சப்பாத்தி, இதுக்குள்ளலாம் செம்மையாக இருக்கும். சூப்பராக காளான் பெப்பர் ஃப்ரை ரெடி ஆகிடுச்சு. இது நீங்கள் அப்படியே கூட சாப்பிட்லாம். இதோட நல்ல ஒயிட் ரைஸ் சுட சுட சோறு ரசம் கர்டு வச்சு சாப்பிட்டா சூப்பராக இருக்கும். நான் இன்றைக்கி வந்து சப்பாத்தி செஞ்சுருக்கேன்.